ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கும் சூப்பரான ரெசிபிஸ்லாம் சொல்றதுக்காக நம்ம செஃப் ராம் பிரகாஷ் அவர்கள் இருக்காங்க. உங்களுக்கும் ரெசிபிஸ்ல ஏதாவது டவுட் இல்லை, ஏதாவது சின்ன சின்ன டிப் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஷோக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். செஃப் கிட்ட பேசலாம். வணக்கம் செஃப். வணக்கம், எப்படி இருக்கீங்க செஃப்? ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் செஃப். சோ என்ன இன்ஃபர்மேஷன் இப்போ நாளாக நாளாக பார்த்தீங்கன்னா பால் விலையெல்லாம் உச்சத்தை தொடுது. ஸோ நம்மளுக்கே வந்து கொஞ்சம் வயிற்றுசலாக இருக்குது. ஸோ பால் விலை வந்து இந்தியாவோட மிகப்பெரிய எக்கனாமிக் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் தான். ஸோ அந்த பாலை வந்து எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோன்றதை மொதல் தெரிஞ்சுக்கணும். பால் வந்து ஒரு வகையான அடிக்ஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் பாலை கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னென்னா அதில் அதிகமான இரும்பு சத்துக்களும் கால்சியம் சத்துக்களும் அதிகமாக இருந்தனால அதை வந்து உட்கொள்ள ஆரம்பித்தாங்க. அது நம்ம வீட்டில் தற்சார்பாக இருந்தனால மாடு இருந்தது, பசு மாடு இருந்தது, தென் வந்து ஆடு இருந்தது, ஆட்டுப்பால் குடிச்சிருக்காங்க, பசும்பால் குடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தனால அதை பின்பற்றி தொடர்ந்தனால நம்ம என்ன ஆகிட்டோம், இன்றைக்கி அது இல்லாமல் இயங்க முடியாத சூழல் வந்தனால இப்போ அதுக்கு தட்டுப்பாடு ஏற்படுது. ஸோ கிராமப்புறத்துலேருந்து நகர்ப்புறத்துக்கு வர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு, மற்றபடி வியாபாரிகள் நிறைய பேர் வந்து கடந்து வர்றதுனால நம்மளுக்கு விலைவாசி உயர்வில் அது பயங்கரமான ஒரு முக்கிய புள்ளியாக இருக்குது. ஸோ இதை வந்து பால் அடிக்ஷன்லேருந்து குறைஞ்சபட்சம் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு உதாரணமாக இருக்கும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை. ஸோ நாட்டு சர்க்கரையில் வந்துட்டு பாலுக்கு நிகராக கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ நிகராகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பால் சாப்பிட்ணும்னு நினைக்கிறவங்க பால் அவாய்ட் பண்ணணும். ஸோ எங்கள் வீட்டு சைடில் வந்து பால் வந்து நார்மலாக கிடைக்கிறது இல்லை, பாலோட ப்ரைஸ் ஹைக் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா நார்மலாக வந்து சுக்கு மல்லியை இடித்து போட்டுட்டு நாட்டு சக்கரை போட்டுட்டு காலையில் ஒரு காஃபி, ஈவினிங் ஒரு நாட்டு சுக்கு மல்லி காஃபி குடிச்சிங்க, ஈவினிங் வந்து நாட்டு சக்கரை போட்டுட்டு நல்ல ஒரு பருத்தி பால் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பருத்தி பால் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நார்மலாகவே இது வந்து ஃப்ளேவர்டு, அதாவது லெமன் டீ அந்த மாதிரி, மின் டீ அந்த மாதிரி, க்ரீன் டீ அந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணலாம். அதுவும் நாட்டு சக்கரை போட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ அது சாப்பிட்டிங்கனாலே பாலில் என்ன இரும்பு சத்துக்களும் அண்ட் கால்சியம் சத்துக்களும் இருக்கும், ஸோ அதே அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி மாற்று பாதையை நோக்கி குழந்தைங்களுக்கும் பழக்கப்படுத்திட்டிங்கன்னா பால் அடிக்ஷன்லேருந்து குழந்தைங்களும் கொஞ்சம் பாதுகாக்கப்படுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பருத்தி பால்னு சொன்னாலே எனக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்த பருத்தி பால் ஹல்வா தான் செஃப் ஞாபகம் வருது. அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருந்தது. அதனுடைய ரெசிபி நீங்கள் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க ஒரு நாள். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இப்போ நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ரிஜன்யா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? திண்டுக்கல். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். என்ன ரெசிபி கேட்க போறீங்க? நான் கேக்கு சிக்கன் கேட்க போறோம். ஓகே, சிக்கன் கேக்குறீங்க. செஃப் கிட்ட பேசலாம், பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கோம். என்ன சமையல்லாம் கத்துட்டு இருக்கீங்களா இப்போ? ஆமா. சூப்பர் சூப்பர். என்ன படிக்கிறீங்க நீங்க? நானா 9th முடிச்சு போறேன். 9th முடிக்க போறீங்க? ஓகே. 9th முடிக்க போறீங்களா? நான் இத 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பாப்பான்னு நினைச்சேனே. ஓகே, 9th முடிக்க போறீங்க. சோ கே என்ன ரெசிபி கேட்க போறீங்க நீங்க? கேசி சிக்கன். ஓகே, கேசி சிக்கன் கண்டிப்பா வந்து சொல்லியாகணுமா? சொல்றேன், குறிச்சுக்கங்க சரிங்களா? ஓகே, கேஎஃப்சி சிக்கனை தவிர்த்து, அதாவது பிராய்லர் சிக்கனில் பண்ணாமல் நாட்டுக்கோழியில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா? நான் சொல்கிறத வந்து கண்ட்ரி சிக்கன் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும், அதை விட அற்புதமாக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன், குறிச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சிக்கனை வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துங்க. ஸோ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்துட்டு உப்பு போடுங்க, அண்டு சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது மிளகாவோட தோல் இருக்கு இல்லையா, ஸோ மிளகாவோட தோல், அதாவது நடுவில் இருக்க விதையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மிளகாவோட தோலை வந்துட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதை வந்து பவுடர் மாதிரி அரைச்சி, ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக சேர்த்துங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து பொடியை நறுக்குன்னா பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கங்க. பூண்டையுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கார்லிக் போட்டுருன்னு கடைகளில் கிடைக்குது. ஸோ அந்த கார்லிக் போட்டுரு அந்த கடைகளில் கிடைக்கிறத வாங்கி கொஞ்சமாக வந்து போட்டுங்க. ஸோ போட்டுட்டு சில்லி ஃப்ளேக்ஸு, கார்லிக் ஃப்ளேக்ஸ், கார்லிக் ஃபைன் சாப்ட் ரோஸ்டட் கார்லிக் போட்டுங்க. அடுத்து சால்ட் போட்டுங்க. சால்ட் போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு லெமன் மேரினேஷன் பண்ணிவிட்டு நல்லா சோக் பண்ணிவிடுங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா மேரினேட் ஆகிட்டோம், சூப்பராக ஆகிடும். ஸோ ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா ஒரு பக்கத்தில் எக்கை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கடைகளில் எல்லாம் கிடைக்கும் பான்கோக் க்ரம்னு, ஸோ அந்த மாதிரி க்ரம் வந்து
கடைகள் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி க்ரம் கிடைக்கலன்ற பட்சத்தில் என்ன பண்ணலான்னா, டஸ்டட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கேஎஃப்சி சிக்கனை வந்து மைதாவில் தயாரிக்கிறனால தான் நான் சொல்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறேன். ஸோ அதனால் மைதா வந்து நல்லா சலித்து எடுத்து வச்சுங்க. மைதாவை சலித்து எடுத்து வச்சுட்டு அந்த சிக்கனை வந்து எக்கில் டிப் பண்ணுங்கள். டிப் பண்ணிவிட்டு அந்த மைதாவில் போட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ரோஸ்ட் பண்ணிவிட்டு திரட்டிடுங்க. திரட்டிட்டு கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுங்க. அந்த தண்ணியில் முக்கிய எடுத்துகிட்டு திரும்ப வந்து மைதாவில் போட்டு லைட்டாக ட்ரெஸ் பண்ணுங்கள். ட்ரெஸ் பண்ணிங்கன்னா திரும்ப ஒரு கோட் லேயர் ஆகும். ஸோ திரும்ப தண்ணியில் வாஷ் பண்ணணும், திரும்ப ஒரு கோட் லே பண்ணணும். ஸோ இப்படியே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மேலே வந்து த்ரெட்டட் த்ரெட்டடாக வந்துடும். ஸோ அந்த மாதிரியும் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்திரத்தில் எண்ணெய் வந்து ஒரு பக்கம் நல்லா கொதிச்சுட்ருக்கணும். ஸோ கரெக்டான பக்கத்தில் கரெக்டாக கொதிச்சுட்ருக்கணும். இது ரெடியான உடனே அடுத்த செகண்டே அதில் போட்டுடணும். போட்டுட்டு குறைஞ்சது வந்து ஒரு 8 to 10 பத்து நிமிஷம் வந்து ஸ்லோ ஹீட்டில் வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான சிக்கன் வந்து ஃப்ரை ரெடி ஆகிடும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா மைதாவுக்கு மாற்று வழி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸு, ப்ரௌன் ப்ரெட்டில் இருக்க ப்ரெட் க்ரம்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம், நன்றிமா. என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? மீன் குழம்பு. ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா நல்லா இருக்கேன். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு என்ன டவுட்? மீன் குழம்பு நல்லா சொன்னீங்க, அது முடிய முடிய நான் லாஸ்ட்ல தான் வந்தேன். ஓகே, நான் இப்போ திரும்ப வந்து நான் சொல்றேன், அதை விட சூப்பரான அது மீன் மாங்காய் குழம்பு. இது வந்து நார்மலாக வந்து மீன் குழம்பு சுண்டை வச்சு சாப்பிட்ற ஒரு மீன் குழம்பு. ஸோ அதை எப்படி நான் சொல்றேன், குறிச்சுங்க சரிங்களா? ஆ, எப்படிமா எப்படிமா? அவங்க வைக்கிற புளிக்குழம்பு வந்து மீன் குழம்பு மாதிரி இருக்கா ஷெஃப்? ஆனா மீன் குழம்பு மீன் குழம்பு மாதிரி இல்லையா ஷெஃப்? சூப்பர்மா. அதாவது உங்க அதாவது புளிக்குழம்பு மீன் குழம்பு டேஸ்ட்க்கு வந்துருது, பட் ஆனா மீன் குழம்பு அந்த டேஸ்ட் வரமாட்டேதா அப்படின்றது. அதுக்கு ரெண்டு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து மீன் குழம்புக்கு வந்து நீங்க மசாலாவோட டெக்ஸ்சரை வந்து கம்மி பண்ணீங்கன்னா டோட்டலா வந்து மீன் குழம்பு வந்து அதாவது மலுமலுன்னு ஆயிரும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, மசாலா அரைச்சி போடும்போது நல்லா நல்லா நீங்கள் எப்படி புளிக்குழம்புக்கு எப்படி அரைக்கிறீங்களோ அதே திக்னஸ்ஸு, அதே குவான்டிட்டி ஆஃப் ஆயிலு, அதே மாதிரி மசாலா எல்லாமே போட்டுக்குங்க. என்ன இதில் கொஞ்சம் மிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வந்து ஃபைனலாக வந்து தேங்காய் பால், திக்காக எடுத்த தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா கொதித்து நல்லா டெக்ஸ்சர் வரும்போது அதுக்கப்புறம் தான் நீங்கள் மீனை ஆட் பண்ணணும். மீனை ஆட் பண்ணிட்டோம், மூடி போட்டு வச்சுருங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மீனை போட்டுட்டு கொதிக்க விட்டு ஓப்பனில் விட்டு கொதிக்க விடுவாங்க. மனம் வந்து ஃபுல்லாக வந்து தெருவுக்கே மணந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பானையில் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, நல்லா கொதிக்க விடும்போது லைட்டாக ஒரு அரை மூடி போட்டுட்டு சிம்மரில் அப்படியே மெதுவாக வச்சுட்டிங்கன்னு வச்சுங்களேன், சூப்பராக குக் ஆகிடும். எஸ்பெஷலி மண்பானையில் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி மீன் குழம்பு ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் போடுங்க. ஆயில் போட்டு நல்லெண்ணெய் போட்டுங்க. நல்லெண்ணெய் போட்டுட்டு வெங்காயம் பூண்டு அண்ட் ரெண்டு வரமிளகாய் போட்டுங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிங்க. அதுக்கடுத்து தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் திக்காக இருக்க புளி, அதாவது கடம்புளி கடைகளில் கிடைக்கும் திக்காக, அந்த புளியை வந்து ஊற வச்சு சுடுதண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா திக்காக எடுக்கலாம். ஸோ அந்த புளியை வந்து போட்டுங்க. புளியை போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இருக்கும்போது மிளகாத்தூள் ஒரு 2 அளவுக்கு போட்டுங்க. மல்லித்தூள் ஒரு 3 அளவுக்கு போட்டுங்க. கொஞ்சமாக வந்து சோம்புத்தூள் போட்டுங்க. போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா சுருக்குன்னு இருக்கும். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டுங்க. நல்லா கொதிச்சு நல்லா கலக்கலான் இருக்கும். ஸோ ஒரு திக்கான தேங்காய் பால் ஒரே ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்ல குழம்பு கன்சிஸ்டன்சி வரும். அந்த ஸ்டேஜில் அந்த மீனை போடுங்க. மீனை போட்டுட்டு ஒரு 3 to 5 அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சு சிம்மர்லேயே வைங்க. சூப்பராக குக் ஆகிடும். ஃபைனலாக இறக்கும்போது மல்லி இலை போட்டு சர்வ் பண்ணுங்க, ரொம்பவே அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. என்ன ரெசிபி கேக்க போறீங்க இன்னைக்கு? வந்துப்பா, நான் செஃப் வந்து லாஸ்ட் வீக் சொன்னாரு, அந்த சத்துமா ப்ரிப்பேர் பண்றதுல கம்பு யூஸ் பண்ண சொன்னாரு. பட் ராகி யூஸ் பண்ணி பண்ணலாமா ஒண்ணு, பட் இன்னொன்னு என்ன சொல்றாங்க நெய்பர் என்ன சொல்றாங்கன்னா, அதை வந்து ஸ்ப்ரவுட் மாதிரி முளை கட்டிட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு கிரைண்ட் பண்ண சொல்றாங்க. எனக்கு என்ன டவுட்னா, ஸ்ப்ரவுட் மாதிரி கட்டினதுக்கு அப்புறம் ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணினா நம்ம 1 to 2 ஸ்டோர் பண்ண முடியுமா, இல்ல அது ஏதாவது ஸ்மெல் இதுவா இருக்குமா, இல்ல அந்த மாதிரி முளைக்கட்டை வச்சு பண்றது பெஸ்டா அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு, இப்ப முன்னாடி செஃப் சொன்னாங்க
அந்த மீன் குழம்புக்கு தேங்காய் பால் ஊத்திட்டு கடைசியா அந்த மீன் போட்டு இது பண்ண சொல்லி, தேங்காய் பால் ஆர் எய்தர் லைட்டா தேங்காவே கிரைண்ட் பண்ணி போட்டுட்டு நம்ம வதக்கி கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் மீன் போட்டா மீன் வேகமா, ஜென்ரலா தேங்காய் ஊட்டினதுக்கு அப்புறம் ஈவன் எந்த வெஜிடபிள்ஸ் ஆனாலும் சரி எப்பா இருந்தாலும் இருக்கீங்க முளைக்கட்டினது வந்து கம்பல்சரியா வந்து அவங்க நெய்பர் சொன்னது வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். முளைக்கட்டினதை வந்து நல்லா ட்ரை பண்ணிட்டு, அதாவது முளைக்கட்ட பயிரை வந்து நல்லா வெயில காய வச்சு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து அதனோட சத்து வந்து நல்ல முழுமையாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து குயிக்காக வந்து கெட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அந்த முளைக்கட்டின பயிரை வந்து வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணுறீங்களோ ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அதோடய டியூரபிலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ 3 மாதம்ன்றது 2 மாதம் 1 மாதம் அந்த மாதிரி டியூரபிலிட்டி இருக்கு இல்லையா. ஸோ அந்த 1 மாதம் 2 மாதம் தாராளமாக தாங்கும். ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ அது நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2 வந்துட்டு மீன் குழம்புல தேங்காய் பால் போட்டால் வந்து எப்படி குக் ஆகுமா, ஏன்னா ராவா வந்து தேங்காய் பால் போட்டதுக்கப்புறம் எதுவுமே குக் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் 1 பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்புக்கு பால் எடுக்கிறது 2 விதம் இருக்குது. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு மில்க்னு எடுப்போம், 2வது மில்க்னு எடுப்போம். ஸோ 2 மில்க் எடுப்பாங்க. ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 3 மில்க் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு மில்க் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், க்ரீமியாக இருக்கும். 2வது மில்க் வந்து நார்மலாக இருக்கும். 3வது மில்க் வந்து கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்சராக மில்க் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த மில்க்கை வந்து 3rd மில்க் ஆட் பண்ணுவாங்க. 3rd மில்க் 2nd மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த ஸ்டேஜில் மீன் போடணும். நல்ல க்ரீமாக இருக்கும்போது நீங்கள் மீன் போட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த மீனோட தன்மை வந்து ரொம்ப குக் ஆகாதுன்னு கிடையாது. அந்த மீன் வந்து பொதுவாகவே வந்து மூடி வச்சு அந்த ஹீட்லேயே தண்ணல்லையே வச்சிட்டிங்கனாலே அதுலேயே குக் ஆகிடும். ஸோ குக் ஆகிறதுக்கு மீன் வந்து ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. ஸோ அதனால் வந்து அந்த மூடி போட்டுட்டு அந்த ஹீட்லேயே வெதுவெதுப்பான ஹீட்லேயே வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 5 மினிட்ஸில் அதுவே சூப்பராக வந்து குக் ஆகிடும். அதுக்காக தான் ஃபைனலாக வந்து தேங்காய் பால் போட்டுட்டு மீன் போட்டிங்கன்னா அந்த விழுவிழுப்பு இல்லாமல் மீன் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப, அதாவது உடச்சோடனே உடையிற மாதிரி இல்லைன்னா என்ன ஆகும்னா மீனை முதைய போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா கொதிக்கும் போது என்னாகும், மீன் ஃபுல்லாக உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் 2 முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ ரெண்டுமே எல்லா ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி இந்த க்வெஸ்சன் கேட்டதுக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ இதே மாதிரி நல்ல நல்ல கேள்விகள் அப்பப்போ கால் பண்ணி கேளுங்க. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ மேடம், கனிமொழி மேடம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன் மேடம். ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க சார், உங்க பேர் சொல்லுங்க. பாஷாங்களா வீராங்களா? வீரா வீரா. வீரா சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு குழந்தைங்களுக்கு சைனீஸ் உணவுகளில் ஆத்தன்டிக் சைனீஸ் உணவு கொடுக்குறீங்கன்னா கொடுங்க. ஸோ அதர்வைஸ் வந்துட்டு இந்த நார்மல் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் கிடைக்கக்கூடிய சைனீஸ் உணவுகளை கொடுக்க வேண்டாம். அதுவும் எஸ்பெஷலி இந்த ஸ்டிக் வச்சு சாப்பிட்றது எல்லா சைனீஸ் உணவுலையும் கொஞ்சம் வந்து ஆரோக்கியமான உணவுகள் தான் அப்படின்றத கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எல்லாமே வந்து சரியான விகிதத்தில் வேக வைப்பாங்க. அதே மாதிரி எல்லா உணவும் வந்து நல்ல கொதிக்க கொதிக்க சூடாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதுதான் அவங்களோட நம்பர் 1 பாயிண்ட். ஸோ அது அப்படி சாப்பிட்டு பழகியாச்சுனாலே உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், எந்த உணவுக்கும் செரிமான பிரச்சனையும் வராது, சரியான ப்ராப்பராக வந்து இருக்கும்.
ஸோ சைனீஸ் சாப்ஸ்டிக் அண்டு பவுல் எங்கே கிடைக்குதுன்னு கேட்டிருக்கீங்க. நம்ம சிட்டி பாரிஸ் பக்கம் போனீங்கன்னா நிறைய கடைகளில் கிடைக்குது, ஸோ அங்கே போய் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன க்வெஸ்சின்னா, ஹனி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஹனி சிக்கனுக்கு ரொம்ப எளிமையான ஒரு விஷயம், ஹனி தேன் போட்டு பண்ணுறது தான் ஹனி சிக்கன். ஸோ அது வந்து எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை கட் பண்ணி எடுத்துங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து அரிசி மாவு, கொஞ்சோண்டு சோள மாவு போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு உப்பு, இஞ்சி பூண்டு வெளுது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் கரெக்டான ஹீட்டில் ஃப்ரை பண்ணி அதை வந்து லைட்டாக கிறிஸ்பாக இருக்க மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து என்ன பண்ணலான்னா, பெரிய வெங்காயத்தை நல்லா க்யூப்ஸ்க்காக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு, ஸோ அதுவும் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. வரமிளகாய் ஒரு 4-5 வரமிளகாய் எடுத்துங்க. பொடியாக நறுக்குன்னா இஞ்சி அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போட்டுட்டு இந்த இஞ்சியை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்கள். இஞ்சியை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 2 வரமிளகாய் போடுங்க. அடுத்து வெங்காயம், பூண்டு அண்டு கொடமிளகாய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிளகாய் காரத்துக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில்லி ஃப்ளேக்ஸும் கடைகளில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா சில்லியோட மேல் தோல் இருக்கு இல்லையா, அதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதை அதில் போடுங்க. போட்டுட்டு உப்பு போடுங்க. உப்பு போட்டு எல்லாத்தையும் கொஞ்சமாக வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணுங்க. ஃப்ரை பண்ணதை அதில் போட்டுட்டு நல்லா டாஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து வெங்காயம் சாப் பண்ண வெங்காயத்தால், அதாவது வெங்காயத்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்லுவோம் இல்லையா, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் போட்டு பர்ஃபெக்டாக கொதிச்சு நல்லா ட்ரை ஆகும். ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, கடைசியாக தான் ஹனி போடணும். ஹனி முத போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரியாக தீஞ்சிரும். ஹனி வந்து குக் பண்ணும்போது அது விஷமாக மாறுறது கூட தன்மை இருக்குது, பியூர் ஹனி போடும்போது. ஸோ அதனால் வந்து ஃபைனலாக வந்து ஹனியை வந்து மேலே ஊற்றி டாப் பண்ணி டாஸ் பண்ணி கொடுங்க. ரொம்பவே அற்புதமான ஹனி சிக்கன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாரு. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். புதிய தொலைக்காட்சியும் கனிமொழியும் ராம் பிரதாசியும் வணங்குது. வேணாம் சொல்லுங்க மேடம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். நன்றி சார். என்ன ரெசிபி கேட்க போறீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். தொடர்ந்து வந்து நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு முக்கிய பங்களிப்பில் நீங்களும் ஒரு ஆள். ஸோ நிறைய விதமான புது புது டிப்ஸு, புது புது ரெசிபிஸ்லாம் ஆடியன்ஸ்க்கு சொல்லி கொடுத்து நீங்களும் மகிழ்விக்கிறீங்கன்றதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஸோ இன்னைக்கு என்ன டவுட்டு சார்? வெங்காயத்தை பொடியா நறுக்குங்க, இஞ்சி பூண்டு அண்ட் தக்காளி. ஸோ அதுக்கு வந்து பேசிக்கான மசாலா, ரோஸ்ட் பண்ணுறதுக்கு பேசிக்கான மசாலா அப்படின்னா என்னென்னா, ஒரு 4-5 வரமிளகாய் போட்டுங்க, கொஞ்சமாக வந்து ஒரு கையளவுக்கு மல்லி போட்டுங்க, கொஞ்சம் சீரகம், கொஞ்சோண்டு சோம்பு, 2-3 பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கையளவுக்கு நிலக்கடலை அல்லது முந்திரி இதை மட்டும் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிங்க. ரோஸ்ட் பண்ணி நல்லா பவுடர் மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துங்க, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போடுறதுல தேங்காய் எண்ணெய் போட்டுங்க. தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து வரமிளகாய் போடுங்க, பச்சை மிளகாய் வரமிளகாய் போட்டுட்டு கொஞ்சோண்டு சோம்பு தாளிங்க, தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வளர்ந்ததுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு வெளுது, இஞ்சி பூண்டு வெளுது நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி, தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணுங்கள். அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நல்லா அந்த எண்ணெய் அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா குக் ஆகணும். எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கிங்க. நல்லா மசாலா நல்லா குக் ஆகி பர்ஃபெக்டான டெக்ஸ்சர் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து உப்பு, மல்லி இலை போட்டுங்க, கருவேப்பிலை போட்டுங்க. போட்டுட்டு இந்த காடையை போட்டு அதில் போட்டு நல்லா பரட்டிட்டு நல்லா குக் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சமாக வந்து தண்ணி கூட விட்டுக்கலாம். காடை போட்டுக்குங்க. போட்டதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கங்க. ஸோ கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த மசாலா இஞ்சிற அளவுக்கு எண்ணெயெல்லாம் கக்கி வெளியே வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா சுண்டை வதக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு காடை ரோஸ்ட் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ஜோலார்பேட்ல இருந்து கால் பண்றேன். சரிங்கம்மா, ஏன் ரொம்ப பதட்டமா இருக்கீங்களா? கால் கிடைச்சிருச்சு. பத்து மணி பூஜை முடிச்சிட்டு வந்தேன். ஓ சரிங்க சரிங்கம்மா. என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? அது சில்லி, சில்லி ஜாஸ்தி எப்படி செய்யறதுன்னு செஃப் கிட்ட கேட்கலாம். ஓகேம்மா, செஃப் கிட்ட இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்கம்மா?
நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேம்மா, ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு இன்னைக்கு என்ன ரெசிபி? சில்லி சாஸ் எப்படி பண்றதுன்னு கேக்குறீங்களா? சில்லி சாஸ் என் பேரனுக்கு தேன் மிட்டாய் கேட்டுங்கறா அது சொல்லிட்டீங்க சார். கண்டிப்பா சொல்றேன், சில்லி சாஸ் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட், அதுக்கு அப்புறம் தேன் மிட்டாய். ஃபஸ்ட்டு வந்து சில்லி சாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, சில்லி அதாவது ஒரு கிலோ சில்லிக்கு வந்துட்டு ஒரு கால் கிலோ அளவுக்கு பூண்டு இஞ்சி ரெண்டும் வந்து அதாவது 150 கிராம் வந்து இஞ்சி பூண்டு, 150 கிராம் பூண்டு இது ரெண்டையும் வந்து எடுத்துங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா, கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க இஞ்சியை வந்து மேலே இருக்க ஸ்கின்னை க்ளீன் பண்ணிடுங்க, கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான், ஒன்று ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. பூண்டை வந்து அந்த தண்டு நடுவில் இருக்க தண்டு வடத்தை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டையும் வந்து அந்த மிளகாவோட போடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக வந்து தண்ணி அது முங்குற அளவுக்கு தண்ணி வைங்க. அதில் ஒரு அரை இது அளவுக்கு வந்து வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்து ஒரு அரை பாட்டில் வந்து வினிகர் ஆட் பண்ணிங்க பாயில் பண்ணும்போது, அதிலே நல்லா சுண்ட பாயில் பண்ணி நல்லா சுணங்க பாயில் பண்ணி எடுத்துங்க. பாயில் நல்லா ஆனதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் அதாவது மையாக வந்து அரைச்சிங்க. அரைச்சதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு பாத்திரத்தில் அதாவது உதாரணத்துக்கு ஒரு கிலோ எடுத்துருக்கீங்கன்னா ஒரு லிட்டர் அளவுக்கு எண்ணெய் போடணும். எண்ணெய் போட்டு அந்த எண்ணெய் நல்லா கொதிக்கிற பக்குவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேஸ்ட்டை வந்து அதில் போடணும். ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இதை கரெக்டான முறையில் யூஸ் பண்ணணும், இல்லைனா வந்து கண்ணில் தெரிக்கும், மேலெலாம் தெரிச்சுன்னா ரொம்ப இரிட்டேட் ஆகிடும் நம்மளுக்கே. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, இதை வந்து அரைக்கும்போது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு அரைச்சி இதில் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப குயிக்காக ஆட் பண்ணிடலாம். அதே நேரத்தில் தண்ணி ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா வெடிச்சு வரும். ஸோ அதனால் வெது வெதுப்பான ஹீட்டில் ஆயில் இருக்கும்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா சுண்டை காஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி ஜாடி பாட்டிலில் போட்டு வச்சிங்க, இல்லைன்னா தண்ணி போகாத அதாவது காற்று போகாத தண்ணி படாத இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் தேவைப்படுதோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சில்லி சிக்கன், சில்லி பெப்பர், எனி கைண்ட் ஆஃப் கிரேவி, சில்லி ரிலேட்டடில் எதாவது பண்ணுறது அந்த மாதிரி விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஷெஃப். அவங்க தேன் மிட்டாய் கேட்டிருந்தாங்க, அதையும் அந்த டைமை கண்டினியூ பண்ணி அந்த தேன் மிட்டாயோட முடிச்சிடலாமா? ஓகே, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. தேன் மிட்டாய் வந்துட்டு நார்மலாக வந்து ஹனி வந்து பியூரான ஹனி எடுத்து வாங்கிக்கோங்க. பியூரான ஹனியில் வந்து என்ன பண்ணோன்னா, சுக்கு ஏலக்காய் பொடி, சுக்கும் ஏலக்காய் பொடியும் வந்துட்டு என்ன பண்ணோன்னா பொடியாக வந்து கடைகளை கிடைக்குது. ஸோ அது கொஞ்சமாக வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஹனியை வந்து கொஞ்சம் டைலூட்டடாக அதாவது கொஞ்சம் டைலூட்டடானா லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி அந்த இதில் வந்து பக்குவத்துக்கு ரெடி பண்ணி வச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி பீசஸாக வந்து ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் கொஞ்சோண்டு மைதா போட்டுங்க. ஸோ மைதா போட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுங்க, சுக்கு அதுலேயும் போட்டுங்க. போட்டுட்டு குட்டி குட்டி பீசஸாக உருட்டிட்டு கொஞ்சமாக வந்து குக்கிங் சோடா அதாவது குக்கிங் சமையல் சோடா இருக்கு இல்லையா, ஸோ அது கொஞ்சமாக சேர்த்துங்க. சேர்த்துட்டு ஃபர்மெண்டேஷன் பொங்கி வரும், நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, எண்ணெயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறம் வந்து அந்த ஹனியில் போட்டு டிப் பண்ணி உருட்டி வச்சுருங்க. ஸோ அதை எப்போல்லாம் சாப்பிட்ணும்னு தோணுதோ டப்பாவில் போட்டு வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக வந்து தேன் மிட்டாயம் சொல்லிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். கால் பண்ணலாம் விவசாயம், ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கலாம் சமைக்கலாம்.